அனைவருக்கும் வணக்கம் ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் எல்லாருமே எங்கள்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா இந்த லக்கணம்னு ஒன்று சொல்கிறீங்க நட்சத்திரம்னு ஒன்று சொல்கிறீங்க அதெல்லாம் எப்படி பார்க்குறது அப்படிங்கிற கேள்வி பலன் எடுக்கிறதுக்கே கூட நம்ம நிறைய இப்போது நம்ம சஷ்டி டிவியில் நேரலையெல்லாம் பண்ணுறோம் அதில் உங்களுடைய லக்கணம் மட்டும் அதுவும் அட்சய லக்னம் மட்டும் என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறது உண்டு அப்போ அந்த அச்சயலகனம் எங்களுக்கு எப்படி பார்க்குறது அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து நம்மளுடைய நிறைய பேர் ஜாதகம் படிக்கணும்னு ஆசை இருக்குது ஆனால் எனக்கு எதுவுமே தெரியல அப்படிங்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க இப்போ அவங்களுக்காக ஒரு சின்னதாக இது தெரிஞ்சுக்கணும் நீங்கள் ஜாதகம் படிக்கிறீங்க படிக்கலை அப்படிங்கிறது ரெண்டாவது பட்சம் முக்கியமாக யாராக இருந்தாலும் இந்த விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய லக்கணம் என்ன அப்படிங்கிற ஒரு புரிதல் உங்களுக்கு இருக்கும் அப்போது நம்மளுடைய ஒரு அடிப்படையான விஷயங்கள் தான் இதெல்லாம் நம்ம வா ஜாதகத்தில் என்ன நிகழ்வு இருக்குது என்ன கிரகங்கள் இருக்குது அதை எப்படி புரிஞ்சுக்கிறது அதனுடைய பெயர்களாவது நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு நிறைய இருக்குது இப்போ வகுப்புக்குள்ளே நீங்கள் வருவீங்க அந்த வகுப்புக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயத்தை தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அடுத்து படித்தவங்க ஆர்வம் இருக்கிறவங்க எனக்கு ராசி கட்டம்லாம் தெரியும் ராசிகளுடைய பெயர்கள்லாம் தெரியும் நட்சத்திரங்கள்லாம் தெரியும் பலன் எடுக்கிறது மட்டும் எனக்கு தெரியல அப்படிங்கிறவங்க இல்லை நான் பலன் எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன் நான் ப்ரொஃபஷனலாகவே நான் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களும் இருப்பீங்க யாராக இருந்தாலும் நமக்கு ஒரு அடிப்படையான சில விஷயங்கள் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இதெல்லாம் நமக்கு மாறாது ஃபிக்ஸடானது அப்போ அதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் ஒரு அடுத்த நிலைக்கு நம்ம போகலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அதற்கான முதல் படி தான் இந்த வீடியோ நீங்கள் ஜோதிடம் படிப்பதற்கு இல்லை எனக்கு என்னுடைய ராசி கட்டத்தில் என்ன கிரகங்கள் இருக்குது எல்லாரும் சொல்கிறாங்க சனி உனக்கு எட்டில் இருக்குது செவ்வாய் உனக்கு ஏழில் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க அது எட்டில் இருக்குது ஏழில் இருக்குதுன்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா அவங்களுக்கான பதிவுகளும் கூட இது அப்போது உங்கள் ராசி கட்டத்தில் உங்கள் ஜாதகத்தில் என்ன நிகழ்வுகள் எந்த கிரகங்கள் எங்கே இருக்குது அதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு அடிப்படையான நிகழ்வாகவும் நீங்கள் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் நம்ம அச்சயலகன பத்ததி ஜோதிடம் படிப்பதற்கு ஒரு அடிப்படையாக என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காகவும் நீங்கள் இந்த வீடியோவை தெரிஞ்சுக்க முடியும் சப்ஜெக்டுக்குள்ள போயெல்லாம் இப்போ பேசிக்காக நம்ம என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சுருக்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம் பிள்ளையார் சொல்லியில் ஆரம்பித்து என்னெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டால் நமக்கு ஜோதிடம் அப்படிங்கிறத நம்மளால் அடுத்த கட்டத்துக்கு பயணிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிகழ்வை நம்ம பார்க்கலாம் முதல்ல நம்ம நிறைய பஞ்சாங்கம்னு ஒரு விஷயம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த பஞ்சாங்கம் அப்படிங்கிறது ஒரு பெரிய சப்ஜெக்ட் அப்போ அதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணுமா ஜோதிடம் பார்க்குறாங்க ஆனால் பஞ்சாங்கம் பாடு பார்க்கணும்னு சொல்றாங்களே அப்படிங்கிற ஒரு எண்ணம் நிறைய பேருக்கு இருக்கும் பஞ்சாங்கத்தில் அந்த பஞ்ச அங்கங்கள் அப்படிங்கிறது நம்ம ஜாதகத்துல முதல்ல நம்ம என்ன கிழமை என்ன தேதி என்ன கிழமை என்ன நாள் என்ன திதி என்ன யோகம் கரணம் இது வந்து பஞ்சாங்கம்னு சொல்லுவோம் அதை வந்து நம்ம பார்க்கணுங்கிற அவசியம் இருக்கா நம்ம பலன் எடுக்கிறதுக்கும் அதுக்கும் தொடர்பு இருக்கா அப்படின்னா கிடையாது இன்னைக்கு நாள் நட்சத்திரம் என்னென்ன நம்ம ஒரு நிகழ்வு நடக்கிறதுக்காக நம்ம பார்த்துக்கலாமே தவிர அச்சயலக்கண பத்ததி எடுப்பதற்கும் அதுக்கும் தொடர்பு இல்லை அப்போ வேற என்னென்ன நிகழ்வுகள்ல நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு நிகழ்வு என்னன்னா அந்த கட்டம் இருக்கு இல்லையா அந்த கட்டத்தை எப்படி போடுறது அந்த கட்டத்திற்கு என்ன பெயர்கள் இந்த கட்டம் அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்கிறோம் வீடு அப்படின்னு சொல்கிறோம் நாம் குடியிருக்கிறதுக்கு ஒரு வீடு தேவைப்படுது அந்த வீடு எந்த ஏரியாவில் இருக்குது அப்படிங்கிறது தான் அந்த கட்டத்தினுடைய பெயர் அது பெயர் அப்போ அந்த கட்டத்தினுடைய அதிபதி யார் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு இருக்குது இல்லையா இது உதாரணத்துக்கு சொல்லணுன்னா மேஷம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா மேஷங்கிறது அந்த ஏரியாவுடைய பேர் அதில் யார் ஓனர் அப்படிங்கிறது அந்த மேஷங்கிற வீட்டுக்கு ஓனர் செவ்வாய் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு இருக்குது சரி இந்த விஷயங்களை தான் இந்த பேசிக்காக என்னென்ன விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் வாங்க முதல்ல நம்ம கட்டம் ஜாதக கட்டம் எல்லாருக்குமே ஜாதகம் அப்படிங்கிறது எழுதியிருப்பாங்க அதில் ஜாதக கட்டம் அப்படிங்கிறத நம்ம போட்டு தெரிஞ்சுக்கணும் ஜாதக கட்டம் சதுரம் வடிவில்லை நம்ம வானமண்டலத்தில் வட்டமாக இருக்குது நம்ம இப்போ பூமி உருண்டை அப்படின்னா அது வட்டமாக இருக்குதுன்னு எல்லாேருக்கும் தெரியும் ஆனால் இந்த வட்டத்தை வந்து என்ன பண்ணியிருக்காங்க நம்ம பயன்படுத்துவதற்கு பார்ப்பதற்கு எளிமையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சதுரமாக்கி அதை பிரித்து கொடுத்துருக்காங்க அப்போ இந்த கட்டத்தை நம்ம முதல்ல போட தெரிஞ்சுக்கணும் பன்னெண்டு கட்டங்கள் அப்படிங்கிறது உண்டு அந்த பன்னெண்டு கட்டங்களை நம்ம போட தெரிஞ்சுக்கணும் இந்த கட்டம் போட்டு பழகிறது தான் முதல் பயிற்சி அப்படின்னு சொல்லலாம் இப்போ இந்த கட்டத்தை வெறுமனே விடக்கூடாது அப்போ நம்மளுடைய ஜாதகத்தில் ராசி கட்டம்னு ஒரு கட்டம் இருக்கும் அந்த ராசி அப்படிங்கிறத நம்ம இங்கே எழுதிக்கிறோம் இப்போ நம்ம நாங்கள் என்ன பண்ணுவோம் ஏஎல்பியில் கட்டம் போடுறோம் அப்படின்னா இந்த கட்டத்துக்குள்ள ஏஎல்பி அச்சய லக்கணம் அச்சய லக்கண பத்ததி அப்படிங்கிறதுக்கு ஏஎல்பி அப்படிங்கிறத எழுதிக்குவோம் சரி இதுதான் பன்னிரெண்டு கட்டங்கள் இந்த பன்னெண்டில் இப்போ ரேண்டமாக நம்ம அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க முதல் கட்டம்னு ஒன்று ஆரம்பித்து பன்னெண்டு அப்படின்னு முடிக்கிறாங்க ஆனால் நம்ம என்ன பண்ணணும் நம்ம ஜாதகத்தில் லா அப்படிங்கிற ஒரு லக்கணம் அப்படின்னு ஒரு கட்டத்தில் குறிச்சிருப்பாங்க இதை தான் முதல் கட்டம்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் இதுதான் முதல் கட்டம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும் சரி இப்போ இந்த பன்னிரண்டு கட்டங்களுக்குடைய பெயர்கள் என்னென்ன அப்படிங்கறத நம்ம பார்ப்போம் இந்த கட்டத்துக்கு இத வந்து முதல் கட்டமாக நம்ம வச்சுக்கிறோம் ஏன்னா முதல் நம்ம படிக்கிறதுக்கு இலகுவாக இருக்கணும்னு முதல் ராசி முதல் நட்சத்திரம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா அதெல்லாம் முதல் கட்டம் அப்படிங்கிறது மேஷம் இந்த இந்த வீட்டுடைய பெயர் என்ன அப்படின்னா மேஷம் இதை வீடு அல்லது பாவம் அப்படின்னு சொல்லுவோம் பாவகங்கள் அப்படின்னு சொல்றது அந்த பாவகங்கள் அப்படிங்கிறது தான் இங்க ஒன்னாம் பாவகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இது மேஷம் இந்த இடத்திற்கு பேர் மேஷம் இந்த வீட்டுடைய ஓனர் யாருன்னு அப்புறம் பார்த்துக்கோ நம்ம முதல்ல பன்னெண்டு ராசிகளுடைய பெயர்களை நம்ம தெரிஞ்சுக்கணும் இது வந்து ரிஷபம் ரிஷபம் நீங்கள் இது வீடியோவை பார்க்கும்போதே ஒரு நோட் எடுத்து கட்டத்தை போட்டு பழகுங்க அதில் மேஷம் ரிஷபம் அப்படின்னு வாய் விட்டு சொல்லி எழுதுங்க மிதுனம் அடுத்தன்ன கடகம் கடகம் இந்த வீட்டுக்கு பேரு சிம்மம் சிம்மம் இந்த வீட்டுக்கு பேரு கன்னி கன்னி இந்த வீட்டுக்கு பேரு துலாம் துலாம் விருச்சிகம் விருச்சிகம் தனுசு தனுசு மகரம் மகரம் கும்பம் கும்பம் மீனம் மீனம் இதுதான் பனிரெண்டு ராசி கட்டங்கள் நம்ம என்ன பண்ணுறோம் இது எப்படின்னா வானமண்டலத்தில் ஆரம்பம்னு ஒரு புள்ளி இருக்கும் இல்லையா அந்த ஆரம்பம் அப்படிங்கிறது இங்கேருந்து தான் ஆரம்பிக்குது இந்த ஆரம்பம் அப்படிங்கிறது இந்த ராசி மண்டலம் மொத்தம் எவ்வளோ அப்படின்னா முந்நூற்றி அறுபது டிகிரி கொண்டது ஒரு ராசி மண்டலம் அப்படின்னு சொல்லலாம் அப்போது இதில் ஆரம்பம் ஜீரோ டிகிரியில் இது ஆரம்பித்து இதனுடைய அளவு அப்படிங்கிறது முப்பது டிகிரி ஒரு கட்டத்துக்கு முப்பது டிகிரி அப்படிங்கிற ஒரு அளவு உண்டு இதை பன்னெண்டு கட்டத்துக்கும் போட்டோம்னா மொத்தம் முந்நூற்றி அறுபது டிகிரி இருக்கும் அதில் இந்த ஒவ்வொரு கட்டத்துக்குமான அளவு முப்பது 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 அப்படிங்கிறது மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டால் போதும் இப்போது மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துளாம் விருச்சகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் இதை எழுதிட்டோம் பார்க்காம இப்போ சொல்லி பழகணும் மேஷம் அந்த கண்ணுக்குள்ளே அந்த கட்டம் தெரியணும் மேஷம் ரிஷபம் மூணாவது கார்னர் கட்டம் மிதுனம் அதுக்கு கீழே கடகம் அடுத்து சிம்மம் அதுக்கு கீழே உள்ள கார்னர் கட்டம் கன்னி அதுக்கு கீழே துலாம் அடுத்து விருச்சகம் அடுத்தது உள்ள கார்னர் கட்டம் தனுசு அதுக்கு மேலே மகரம் அதுக்கு மேலே கும்பம் மேலே லாஸ்ட்டு கார்னர் கட்டம் மீனம் அப்படின்னு நம்ம அந்த கட்டத்தை கண்ணுக்குள்ள கொண்டு வந்து அந்த கட்டத்தினுடைய பெயர்கள் நமக்கு ஞாபகம் இருக்க வேண்டும் இப்போ முதல் படி அப்படிங்கிறது இந்த பனிரெண்டு வீடுகளினுடைய பெயர்களை மனப்பாடம் செய்வது அப்படி பெயர்களை மனப்பாடம் பண்ணா மட்டும்தான் ஏன்னா இதெல்லாம் எப்போதுமே நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த கட்டத்தினுடைய பேர் என்ன நம்மளுடைய ராசியினுடைய பேர் என்ன ஒரு கிரகம் எந்த கட்டத்துல எந்த ராசியில நிக்குது எந்த லக்கணத்தில் நிற்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த பெயர்களை வச்சு தான் குறிப்பிட்டு சொல்லுவோம் நூறு பேர் இருக்கக்கூடிய சபையில் பர்டிகுலராக ஒருத்தருடைய பேரை சொல்லி கூப்பிட்டோம்னா அவங்க மட்டும் திரும்பி பார்ப்பாங்க இல்லையா அந்த மாதிரி இந்த இடத்துக்குள்ள ஒரு நிகழ்வு இருக்குன்னா அதுக்கு இந்த பேர் கன்னி அப்படிங்கிற பேர் இப்போ இந்த மாதிரி பனிரெண்டு பாவகங்களையும் நம்ம முதல்ல மனப்பாடம் பண்ணிக்கணும் சரி அடுத்து இவங்களுக்குன்னு ஒரு ஓனர் இருக்காங்க இதெல்லாம் ஃபிக்ஸடாக அந்த கட்டடங்களுடைய பில்டிங்குடைய பேருன்னு கூட வச்சுக்கலாமே இப்போ அப்பார்ட்மெண்ட் ஒன்று இருக்குது நடராஜன் அபார்ட்மெண்ட் அனந்த சைனா அப்பார்ட்மெண்ட் சிவா ஹோம் இந்த மாதிரி ஒரு பில்டிங்க்குன்னு ஒரு நேம் இருக்குது இப்போது அந்த ஓனரை நம்ம பார்க்க போகிறோம் அந்த வீட்டுக்கு ஓனர் யார் ஏன்னா அவர் தானே அங்கே அதிகாரம் செலுத்தக்கூடியவராக இருப்பார் அப்போ அந்த வீட்டுடைய தலைவர் யார் அப்படின்னு இப்போ தலைவர்னு நம்ம வச்சுக்கலான்னு வச்சுக்கோங்க குடும்பத்தின் தலைவர் அல்லது அந்த வீட்டினுடைய ஓனர் யார் அப்படின்னா செவ்வாய் செவ்வாய் மேஷம் அதிபதி செவ்வாய் ரிஷபம் அதிபதி சுக்ரன் மிதுனம் அதிபதி புதன் கடகம் அதிபதி சந்திரன் சந்திரன் சிம்மம் அதிபதி சூரியன் சூரியன் கன்னி அதிபதி புதன் துலாம் அதிபதி சுக்கிரன் விருச்சிகம் அதிபதி செவ்வாய் தனுசு அதிபதி குரு மகரம் அதிபதி சனி கும்பம் அதிபதி சனி பகவான் மீனம் அதிபதி குரு இந்த பனிரெண்டு வீடுகளுடைய ஓனர் இவங்க தான் இதை வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம அறிவியல் ரீதியாகவும் இந்த ஜாதக கட்டத்தை நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்க முடியும் எப்படின்னா நம்ம வந்து சூரிய குடும்பம் சோலார் சிஸ்டம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஜாதக கேலக்சியோடைய ஒரு விஷயம் அதில் இந்த சூரியனை மையமாக வைக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த சூரியனில் இருந்து மிக நெருங்கி இப்போ பயணம் செய்யக்கூடிய ஒரு கிரகம் யார் சூரியனுடைய ஒளியை வாங்கி பிரதிபலிக்கக்கூடிய கிரகம் யாருன்னா சந்திரன் அதனால அந்த சந்திரன் சூரியன் ரெண்டு பேரும் பக்கம் பக்கமாக இருக்காங்க அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் இது வந்து ஒரு உதாரணமா இப்படியும் நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக நம்ம சொல்ல சீக்கிரம் உங்களுக்கு இந்த அதிபதிகளை நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும் அப்படின்னா அதுக்கு இது ஒரு வழி அப்படின்னு சொல்லலாம் இப்போ இந்த சூரிய குடும்பத்துல இந்த சூரியன் சந்திரன் இந்த ரெண்டு பேரும் பக்கம் பக்கமாக இருக்காங்க நம்ம இந்த கேலக்சி இந்த முந்நூற்றி அறுபது மண்டல ராசி மண்டலத்தை ரெண்டு பிரிவாக ரெண்டு பாகமாக இதெல்லாம் நீங்கள் பிரிக்கலாம் வேண்டாம் நீங்கள் யாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு ஏன் அப்படின்னா இப்போது இந்த செவ்வாய் செவ்வாய்வுக்கு இந்த நவகிரகங்கள் அப்படிங்கிற ஒம்பது பேருக்கு ஏழு பேருக்கு மட்டுந்தான் வீடுகள் உண்டு ரெண்டு பேருக்கு வீடுகள் கிடையாது அதே போல் அந்த ஏழு பேரில் சூரியனையும் சந்திரனையும் தவிர மற்ற எல்லாருக்குமே ரெண்டு ரெண்டு வீடுகள் இருக்கும் நீங்கள் பார்ப்பீங்க இந்த செவ்வாய் விருச்சகத்துக்கு மேஷத்துக்கு செவ்வாய் விருச்சகத்துக்கும் செவ்வாய் ரிஷபத்துக்கு சுக்கரன் துலாமுக்கும் சுக்கரன் மிதுனத்துக்கு புதன் கன்னிக்கும் புதன் தனுசுக்கு குரு மீனத்துக்கும் குரு மகரத்துக்கு சனி கும்பத்துக்கும் சனி அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு இப்போ இதை நம்ம ஈஸியாக நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கிறோம் இதனுடைய அடுத்தடுத்த கட்டங்களை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இந்த சூரியனை நம்ம தலைவர்னு வச்சுக்கிட்டோம்னா அங்கே சந்திரன் அப்படிங்கிறது ரொம்ப மெரு மிக நெருங்கிய அமைப்பில் இருக்குது இதுக்கு அடுத்ததாக நம்ம அறிவியல் ரீதியாக கிரக தொடர்புகள் எப்படி இருக்குன்னா இந்த சூரியனுக்கும் சந்திரனுக்கும் மிக நெருங்கிய அமைப்பில் இருக்கக்கூடிய மிக நெருங்கிய தொலைவில் இருக்கக்கூடியவங்க பக்கமாக இருக்கக்கூடியவங்க யாரு புதன் அப்படிங்கிற ஒரு கிரகம் அந்த புதன் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு இந்த பிரம்ம சூரியன்னு வச்சுக்கிறோம் இங்கே சந்திரன்னு வச்சுக்கிறோம் சூரிய மண்டலம் சந்திர மண்டலம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு இருக்குது அப்போ அதில் சூரியனுக்கு அடுத்து மிக நெருங்கிய தொடர்பில் இருக்கிறவங்க புதன் அதே சந்திரன்லேருந்து பார்த்தாலும் புதன் தான் மிக நெருங்கிய தொடர்பில் இருப்பாங்க அதுக்கு அடுத்த நெருங்கிய தொடர்பில் இருக்கக்கூடியவங்க சுக்கரன் சந்திரன்லேருந்து இருந்தாலும் பார்த்தாலும் சுக்கரன் தான் மிக நெருங்கிய தொடர்பில் இருப்பாங்க அடுத்து பார்க்குறோம் அப்படின்னா செவ்வாய் அடுத்த மிக நெருங்கிய தொடர்பில் இருக்கக்கூடிய கிரகமாக வருவாங்க சந்திரமண்டலத்துலேயும் செவ்வாய் அடுத்த தொலைவில் அதுக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடியவங்க யார் குரு பகவான் இங்கேயும் குரு பகவான் அடுத்த ரொம்ப லாங்கில் இருக்கக்கூடியவங்க யார் சனி பகவான் இங்கேயும் சனி பகவான் இப்போ புரியுதுதான் சூரியன் சந்திரன் நம்ம கட்டமா பிரிக்கும்போது இந்த மாதிரி அமைப்புல பிரிக்கும்போது நம்ம பிரிச்சிடும் வட்டமா அந்த சூரியனில் இருக்கக்கூடிய தொலைவுகள் வந்து இப்படி தான் பயணிக்குது அப்படின்னு சொல்லலாம் அப்போது இங்கே ஏன் ரெண்டு ரெண்டு வீடுகள் வருது அப்படின்னா நம்ம சூரிய சந்திரர்களே மையமாக வச்சுக்கிறோம் இந்த சூரிய சந்திரர்கள்லேருந்து இருந்து அந்த தொலைவுகளை பார்க்கும்போது இந்த மாதிரி தான் வான மண்டலத்தில் கிரகங்கள் காட்சி தருது அதனால் நம்ம ராசி மண்டலத்திலையும் இந்த மாதிரி அமைப்பில் பிரித்து வச்சுருக்காங்க அதில் நம்ம அந்த செவ்வாய்ங்கிறத முதல் வீடாக வச்சுக்கும்போது மேஷத்தின் அதிபதி செவ்வாய் ரிஷ விருச்சகத்தின் அதிபதி செவ்வாய் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு கொஞ்சம் இது ஈஸியாக இருக்கும் அந்த கிரக தூரங்களை நம்ம கணக்கில் வச்சுக்கும் போது அப்போது இதை வந்து நீங்கள் ஃபிக்ஸடாக எடுத்துக்கணும் இந்த மேஷத்துக்கு செவ்வாய் தான் அதிபதி ஏன் அதிபதி என்ன காரணம் இதெல்லாம் நமக்கு அவங்களே உருவாக்கி கொடுக்கப்பட்டது ஜோதிட சாஸ்திரம்ங்கிறது இது மாற்ற இயலாத ஒரு அமைப்பு அப்படிங்கிறதுனால இதெல்லாம் ஃபிக்ஸடாக உள்ள அமைப்புகள் இதை வந்து நம்ம அப்படியே எடுத்துக்கிறோம் அப்போ இந்த செவ்வாய் அப்படிங்கிறது மேஷத்தினுடைய அதிபதி மேஷம் செவ்வாய் எங்க சொல்லுங்க நான் சொல்றதை திரும்ப நீங்கள் எழுதும் போதே பார்க்காம பழங்க மேஷம் செவ்வாய் ரிஷபம் சுக்கரன் மிதுனம் புதன் கடகம் சந்திரன் சிம்மம் சூரியன் கன்னி புதன் துலாம் சுக்கரன் விருச்சிகம் செவ்வாய் தனுசு குரு மகரம் சனி கும்பம் சனி மீனம் குரு இப்படி பன்னிரண்டு ராசிகளையும் அதனுடைய அதிபதிகளையும் நம்ம மனசில் பதிய வச்சுக்கணும் மனப்பாடமாக இது நம்ம ம கண்ணுக்குள்ளே நிற்கணும் அந்தளவுக்கு தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட நம்ம சொல்கிற அளவுக்கு இதை மனசில் பதிஞ்சாதான் நம்ம பலன் எடுக்கும்போது நமக்கு சுலபமாக புரியும் இப்போது இதில் அடுத்த நிலை என்ன பண்ணுறோம் நமக்கு இதுதான் ஜாதக கட்டம் அப்படிங்கிறது உங்கள் ஜாதக நோட்டை எடுத்து வச்சுக்கோங்க அந்த நோட்டில் இந்த பன்னெண்டு கட்டங்களுடைய பேரும் இப்போ நமக்கு தெரிஞ்சிடுச்சு இப்போ ஏதாவது ஒரு கட்டத்தில் லா அப்படிங்கிற ஒரு விஷயமோ அல்லது இப்போ சாஃப்ட்வேரில் போடுறீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு கோடுகளும் கொடுக்கப்பட்டிருக்கும் எப்படி ஒன்று லாங்கிற எழுத்து இருக்கும் அல்லது இந்த மாதிரி ரெண்டு கோடுகள் அது எங்கே வேணாலும் கீழே கொடுத்துருப்பாங்க இல்லை இப்படி மேலே கொடுத்துருப்பாங்க அந்த ரெண்டு கோடுகள் கொடுக்கப்பட்டிருக்கும் அதுதான் உங்களுடைய பிறப்பு லக்கணம் தான் நீங்கள் ஒன்று அப்படின்னு கணக்கில் எடுத்துக்கணும் அப்போ இந்த லக்கணம்னா இதனுடைய அதிபதி சூரியன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும் இப்போ இதுவே உங்களுக்கு லா அப்படின்னு இங்கே போட்டிருக்குன்னா எனக்கு தனுசு லக்கணம் தனுசு லக்கணத்தின் அதிபதி குரு அப்படின்னு உங்களுக்கு சொல்ல தெரியணும் ஏன்னால் இது நான் ஜாதக கட்டத்தில் எழுதியிருக்க மாட்டாங்க உங்களுக்கு பிளைனா கட்டம் அதில் ஒன்பது கிரகங்களையும் நீங்கள் பிறந்துக்கும் போது அடைச்சிருப்பாங்க அப்போ இதில் அந்த லக்கனம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வை மட்டும் அது எந்த லக்கனம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம் இது வந்து முதல் நிலை இதுதான் நமக்கு அந்த ஜோதிடம் பகில்வதற்கான ராசி கட்டங்களும் அதனுடைய அதிபதிகளும் இந்த லாங்கரை குறிப்பிடுற இடந்தான் நம்மளுடைய பிறப்பின் லகனம் அப்படிங்கிறதும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இது வந்து முதல் நிலையானது எழுதிட்டிங்களா இதை படித்து மனப்படமாக தெரிஞ்சு வச்சுக்கணும் அடுத்து இரண்டாவது நிலை அடுத்து என்ன தெரிஞ்சுக்கணும் நட்சத்திரங்கள் அதை பற்றி பார்க்கலாம் வாங்க நட்சத்திரங்கள் இந்த நட்சத்திரங்கள் தாங்க ரொம்ப முக்கியமானது கிரகங்கள் அவங்க எதில் பயணம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அந்த நட்சத்திரங்கள் கிரகங்கள் தனித்து ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அவங்க நட்சத்திரங்கள் வழியாக தான் பயணம் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு நிகழ்வு இருக்குது அதனால் இந்த நட்சத்திரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த நட்சத்திரங்கள் எத்தனை இருக்குது அப்படின்னா இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் எத்தனை நட்சத்திரங்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை நாம மனப்பாடமா தெரிஞ்சு வச்சிருக்கணும் மனப்பாடமா தெரிஞ்சு வச்சிருந்தாதான் நமக்கு பலன் எடுக்கிறதுக்கு சுலபமாக இருக்கும் அதுவும் அட்சய லக்கணத்துல அந்த லக்கணம் அப்படிங்கிறது எந்த நட்சத்திரத்துல நிக்குது அப்படிங்கறது ரொம்ப முக்கியம் அதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்கு இந்த நட்சத்திரங்கள் நமக்கு முதல்ல புரியும் புரிஞ்சாதான் அந்த எந்த நட்சத்திரத்தில் இருக்குங்கிறத வச்சு நம்ம பலன்களாகவும் எடுக்க முடியும் சரி இப்போ அந்த நட்சத்திரங்கள் பெயர்களை நம்ம தெரிஞ்சு வச்சுக்குவோம் முதல் நட்சத்திரம் அப்படின்னா அஸ்வினி அஸ்வினி ரெண்டாவது நட்சத்திரம் பரணி பரணி சொல்லிக்கிட்டே எழுதுங்க அப்போ தான் உங்களுக்கு அது மனப்பாடமாகும் நம்ம சொல் எழுதும்போது நம்ம சொல்லும்போதும் ஒரு இரண்டு முறை அது மனசில் பதியும் அடுத்து கார்த்திகை இந்த கார்த்திகைக்கு கிருத்திகை அப்படிங்கிற இன்னொரு பேரும் உண்டு சிலர் ஜாதகத்தில் கிருத்திகை அப்படின்னு தான் எழுதியிருப்பாங்க நாலாவது நட்சத்திரம் ரோகிணி ரோகிணி அஞ்சாவது நட்சத்திரம் மிருகசீரிஷம் மிருக சீரிஷம் ஆறாவது நட்சத்திரம் திருவாதிரை திருவாதிரை ஏழாவது நட்சத்திரம் புனர் பூசம் எட்டாவது நட்சத்திரம் பூசம் ஒன்பதாவது நட்சத்திரம் ஆயில் எம் ஆயில் எம் இந்த ஒன்பது நட்சத்திரங்கள் மூணு ஒன்பதா இருபத்தி ஏழு ஒன்பது நட்சத்திரங்கள் நம்ம இப்போ எழுதிட்டோம் ஃபஸ்ட்டு இந்த ஒன்பது நட்சத்திரங்களை எழுதி மனப்பாடம் பண்ணிக்கோங்க எப்படி மனப்பாடம் பண்ணணும் அஸ்வினி பரணி கார்த்திகை அஸ்வினி பரணி கார்த்திகை அதுக்கடுத்து கார்த்திகை ரோகிணி மிருகஸ்ரீஷம் கார்த்திகை ரோகிணி மிருகஸ்ரீஷம் மிருகஸ்ரீஷம் திருவாதிரை புனர்பூசம் மிருகஸ்ரீஷம் திருவாதிரை புனர்பூசம் அடுத்து புனர்பூசம் பூசம் பூசம் ஆயில்யம் புனர்பூசம் பூசம் ஆயில்யம் இப்படின்னு இந்த மூணு மூணு நட்சத்திரங்களாக நம்ம மனப்பாடம் பண்ணணும் அடுத்தது பத்தாவது நட்சத்திரம் மகம் பதினோராவது நட்சத்திரம் பூரம் பன்னிரெண்டாவது நட்சத்திரம் உத்திரம் பதிமூணாவது நட்சத்திரம் அஸ்தம் பதினாலாவது நட்சத்திரம் சித்திரை பதினஞ்சாவது நட்சத்திரம் சுவாதி பதினாறாவது நட்சத்திரம் விஷாகம் பதினேழாவது நட்சத்திரம் அனுஷம் பதினெட்டாவது நட்சத்திரம் கேட்டை இப்போ என்ன பண்ணுறோம் அஸ்வினி பரணி கார்த்திகை கார்த்திகை ரோகிணி மிருகஸ்ரீஷம் மிருகஸ்ரீஷம் திருவாதிரை புனர்பூசம் புனர்பூசம் பூசம் ஆயில்யம் அப்படின்னு ஒன்பது நட்சத்திரங்களே மனப்பாடம் பண்ணிட்டோம் அடுத்த மறுபடியும் என்ன பண்ணுறோம் மகம் இந்த ஆயிலியத்தோட கட் பண்ணிக்கோங்க ஏன் ஆயில்யம் மகம் பூரம்னு வரக்கூடாதா அப்படின்னா நமக்கு இங்கே ஜாதக கட்டத்தில் அதை போது நீங்கள் இப்படி படித்து பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு புரியும் மகம் பூரம் உத்திரம் மகம் பூரம் உத்தரம் உத்தரம் அஸ்தம் சித்திரை உத்தரம் அஸ்தம் சித்திரை சித்திரை சுவாதி விசாகம் சித்திரை சுவாதி விசாகம் விசாகம் அனுஷம் கேட்டேன் விசாகம் அனுஷம் கேட்டேன் இப்போ பதினெட்டு நட்சத்திரங்களை நம்ம மனப்பாடம் பண்ணிட்டோம் அடுத்து பத்தொம்போதாவது நட்சத்திரம் மூலம் மூலம் இருபதாவது நட்சத்திரம் பூராடம் பூராடம் இருபத்தி ஒன்று உத்திராடம் உத்திராடம் இருபத்தி ரெண்டு திருவோணம் திரு ஓணம் இருபத்தி மூணு அவிட்டம் விட்டம் இருபத்தி நாலு சதயம் சதயம் இருபத்தி அஞ்சு பூரட்டாதி பூரட்டாதி இருபத்தி ஆறு உத்திரட்டாதி ரட்டாதி இருபத்தி ஏழு ரேவதி ரேவதி இருபத்தி ஏழு ரேவதி இப்போ இதை மனப்பாடம் பண்ணும்போது மூலம் பூராடம் உத்திராடம் மூலம் பூராடம் உத்திராடம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி அவிட்டம் சதயம் பூரட்டாதி பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இப்படின்னு நம்ம படித்து மனப்பாடம் பண்ணி எழுதிப்பார் இப்போ இந்த நட்சத்திரங்களை எப்படி அந்த ராசி கட்டத்துக்குள்ள அடைக்கிறது அதுதான் அடுத்த ஸ்டெப் நம்ம பார்க்க போறோம் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களையும் நம்ம பனிரெண்டு ராசிகளுக்கும் பங்கீடு பண்ணி கொடுக்கணும் எப்படி கொடுக்க போறோம் இருபத்தி ஏழு பன்னெண்டுக்கும் கொடுத்தா பிசிறு வரும் இல்லையா அப்ப என்ன மாதிரி பண்ண போறோம் அப்படின்னா இந்த இருபத்தி ஏழு இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் ஒரு நட்சத்திரத்திற்கு நாலு பாதம் ஒரு நட்சத்திரத்துக்கு நாலு பாதம் இந்த நாலு பாதம் இருபத்தி ஏழு இன்ட்டு நாலு இருபத்தி ஏழு இன்ட்டு நாலு நூற்றி எட்டு நூற்றி எட்டு இந்த நூத்தி எட்டு நட்சத்திர பாதங்களை பனிரெண்டு ராசிகளுக்கு பிரிக்கும்போது போது ஒன்பது நட்சத்திர பாதங்கள் எட்டு நட்சத்திர பாதங்களை பனிரெண்டு ராசிகளுக்கு பிரிக்கும்போது போது ஒன்பது நட்சத்திர பாதங்கள் இந்த ஒன்பது நட்சத்திர பாதங்கள் கொண்டதுதான் ஒரு ஜாதக கட்டத்தில் அந்த ஒரு பாவகம் அப்படிங்கிறது வீடுன்னு சொல்றோம்ல ஒரு வீட்டுக்கு ஒன்பது பாதம் ஒரு வீட்டுக்கு ஒன்பது பாதம் இப்போ இந்த ஒன்பது பாதங்கள் தான் ஒரு வீட்டில் இருக்கும் அது என்னென்ன அதை எப்படி நம்ம ஞாபகத்தில் வச்சுக்க போகிறோம் பார்த்துடலாமா இப்போ ஒரு ராசி கட்டம் ஒரு பெரிய கட்டமாக நீங்க போட்டுக்கோங்க ஒரு பெரிய கட்டமாக ராசி கட்டம் போட்டுக்கோங்க இப்போ இதில் தான் நீங்கள் இந்த நட்சத்திரங்கள் நூற்றி எட்டையும் அடைக்க போறீங்க இந்த நூற்றி எட்டு நட்சத்திர பாதங்களும் மனப்படமாக இருந்தால் அதில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை தான் நீங்கள் மனப்படம் பண்ண போறீங்க நூற்றி எட்டு நட்சத்திர பாதங்களாக பிரித்து இந்த கட்டத்துக்குள்ள நீங்கள் நிரப்ப போறீங்க சரியா இப்போ அஸ்வினி அப்படிங்கிறது முதல் நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம் இந்த முதல் நட்சத்திரம் இங்க ஜீரோ டிகிரியில் ஆரம்பிக்குது இல்லையா அப்போ இங்க தான் நமக்கு போடணும் அஸ்வினி எத்தனை நட்சத்திர பாதம் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒரு நட்சத்திரத்திற்கு நாலு பாதங்கள் ஒரு நட்சத்திரத்திற்கு நாலு பாதங்கள் அப்போ அஸ்வினியோடைய நான் இடம் பத்தலங்கிறதுனால அந்த மூணு எழுத்து அல்லது ரெண்டு எழுத்து தான் போடுவேன் நீங்கள் முழுமையாக எழுதிக்கோங்க அஸ்வினின்னு போட்டுக்கோங்க இப்போது நாலு நட்சத்திர பாதம் அடுத்து பரணி ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு நட்சத்திர பாதங்கள் இப்போது எட்டு நட்சத்திர பாதங்கள் வந்துருச்சு இன்னும் நமக்கு ஒரே ஒரு நட்சத்திர பாதம் தான் வேணும் அதை கார்த்திகை கார்த்திகை எத்தனாம் பாதம் ஒன் ஒராக ஒரே ஒரு பாதம் மட்டும் இங்கே போட்டுக்கிறோம் ஏன்னா மொத்தம் ஒரு ராசிக்குள்ள ஒன்பது பாதங்கள் மட்டும்தான் கொடுக்கணும் அப்போது அஸ்வினி பரணி கார்த்திகை இப்போது இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் மிச்சம் மூணு பாதம் இருக்கு பாருங்க அதை அடுத்த ராசிக்கு போடுறோம் இது வந்து மேஷம் இதனுடைய ஓனர் யாரு செவ்வாய் இப்படி எழுதி படி பழகிக்கோங்க திரும்ப திரும்ப நீங்கள் எழுதி பழகிறீங்கன்னா அது மனசில் நல்லா பதியும் மேஷம் அதிபதி செவ்வாய் அதில் மூணு பேர் அஸ்வினி பரணி கார்த்திகை அப்படின்னு மூணு உறுப்பினர்கள் இருக்காங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் செவ்வாய் தலைவர்னு எடுத்துட்டோம்னா இவங்க மூணு பேர் யாரும் அந்த குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் இப்போ அடுத்தது இங்கே ரிஷபம் அதிபதி சுக்கிரன் கார்த்திகை அல்லது கிருத்திகை கார்த்திகை நட்சத்திரத்தினுடைய இரண்டாவது பாதம் மூன்றாவது பாதம் நாலாவது பாதம் ஏன்னா ஒன்றாம் பாதம் தான் இங்கே போயிடுச்சு இல்லையா அதனால் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அடுத்து ரோகிணி ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்களும் இங்கே இருக்கும் அடுத்து இப்போ கார்த்திகையில் மூன்று ரோகிணியில் நாலு நாலு மூணு ஏழு பாதம் ஆயிடுச்சு இப்போ மிருக ஸ்ரீஷம் ஒன்றாம் பாதமும் ரெண்டாம் பாதமும் மட்டும் ஏன்னா ஒன்பது நட்சத்திர பாதத்துக்கு அவ்வளோதான் வரணும் சரியா கார்த்திகை ரோகிணி ஸ்ரீஷம் இப்போ புரியுதா நம்ம இங்க ஏன் மூணு மூணு நட்சத்திரமா எடுத்துக்க சொன்னோன்னு அஸ்வினி பரணி கார்த்திகை கார்த்திகை ரோகிணி மிருகஸ்ரீஷம் அடுத்த இலக்கணத்துக்கு கார்த்திகை ரோகிணி மிருகஸ்ரீஷம் இப்போ அடுத்து இதுக்கு பேர் மிதுனம்னு பேர் அதனுடைய அதிபதி புதன் அவருடைய உறுப்பினர் யார் யார் மிருகசிரிஷம் இங்கே ஒன்று ரெண்டு பாதம் வந்துருச்சு இங்கே மூணு நாலு அடுத்து திருவாதிரை திருவாதிரை ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதமும் அடுத்து யார் வரணும் இங்கே ரெண்டு இங்கே நாலு மொத்தம் ஆறு நட்சத்திர பாதம் அடுத்து யார் புனர் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் மட்டும் மூணாம் பாதம் மட்டும் அப்போது இங்கே மொத்தம் ஒன்பது நட்சத்திர பாதங்கள் வந்துடுது இப்போ அடுத்து இந்த புனர்பூசத்துல புனர்பூசம் நாலாவது பாதம் மட்டும் இங்கே இருக்கும் இங்கே அடுத்த நட்சத்திரம் பூசம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அடுத்து ஆயில்யம் இங்க புனர்பூசத்துல ஒரே ஒரு நட்சத்திர பாதம் நாலாவது பாதம் மட்டும் பூசத்துல நாலு மொத்தம் அஞ்சு நட்சத்திர பாதம் வந்துருச்சு இன்னும் நமக்கு ஒன்பதுக்கு என்ன வேணும் நாலு நட்சத்திர பாதம் வேணும் ஒரு நட்சத்திரத்துக்கு நாலு பாதம் அப்ப இங்க முழுமையாக ஒரு நட்சத்திரம் வந்துருது ஒன்று ரெண்டு மூணு நாலு ஏன் இந்த ஒன்பதோட இங்க நிப்பாட்டிட்டோன்னு புரியுதா ஏன்னா இங்க முழுமையா முடிஞ்சிடும் அடுத்த கட்டத்துக்கு எங்க ஆரம்பிக்கும் மகம் பூரம் உத்தரம்னு இதுதான் உங்களுக்கு இன்னைக்கு ஹோம் ஒர்க்கு நீங்கள் பண்ணிடுறீங்களா அடுத்தது இதே மாதிரி போடுறீங்க மகம் பூரம் உத்தரம் உத்தரத்தில் எவ்வளோ ஒன்றே ஒன்று மட்டும் மகம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்கள் பூரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்கள் உத்திரம் ஒன்றாவது பாதம் மட்டும் அடுத்து உத்திரம் ரெண்டு மூணு நாலு பாதங்கள் அஸ்தம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்கள் சித்திரை ஒன்று ரெண்டு பாதம் மட்டும் அடுத்து சித்திரை மூணு நாலு பாதம் சுவாதி ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் விசாகம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் மட்டும் இங்கே விசாகம் நாலாவது பாதம் அனுஷம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்கள் கேட்டை ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்கள் வந்துருச்சா அடுத்த ஒன்பது பாதங்களும் அடுத்து இங்கே கீழே இருந்து இப்போ மேலே நோக்கி போகிறதுனால நான் மூளை தான் நான் இங்கே கீழே போட்டுக்கிறேன் மூலம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்கள் பூராடம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்கள் உத்திராடம் ஒன்னாம் பாதம் உத்திராடம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாவது பாதம் திருவோணம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்கள் அவிட்டம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் அதுக்கு அடுத்த லக்கணத்தில் அவிட்டம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் சதயம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூன்று பாதம் அதுக்கு அடுத்த லகணத்தில் பூரட்டாதி நாலாவது பாதம் உத்திரட்டாதி ஒன்னு ரெண்டு மூணு நாலு பாதங்கள் ரேவதி ஒன்னு ரெண்டு மூணு நாலு பாதம் சரியா நூற்றி எட்டு நட்சத்திர பாதங்களும் பன்னெண்டு ராசிகளுக்கும் நம்ம கொடுத்தாச்சு தான் படிக்கும் போதே நீங்க அஸ்வினி பரணி கார்த்திகை கார்த்திகை ரோகிணி மிருகஸ்ரீஷம் மிருகசிரீஷம் திருவாதிரை புனர்பூசம் புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உத்திரம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சித்திரை சுவாதி விசாகம் விசாகம் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இப்படி மனப்பாடம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லக்கணம் எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறது அப்படிங்கிறத நம்ம சுலபமாக தெரிஞ்சுக்க முடியும் சரி இப்படி மட்டும் படித்தா போதுமா இதை ரிவேர்ஸ் ஆகும் என நம்ம அக்ஷய லக்கண பத்திரதி ஜோதிடத்தில் கடந்த கால நிகழ்வுகளை போட்டு பலன் எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அந்த கடந்த கால நிகழ்வுகளை போட்டு பலன் எடுப்பதற்கு என்ன தேவை அப்படின்னா நம்ம இந்த நட்சத்திரங்களை ரிவேஸாகவும் போய் பார்க்க கத்துக்கணும் அப்ப என்ன பண்றோம் இதை தலைகெழுதாகவும் படிக்க கத்துக்கணும் ரேவதி ரேவதிக்கு முன்னாடி உள்ள நட்சத்திரம் உத்திரட்டாதி பூரட்டாதி பூரட்டாதிக்கு முன்னாடி உள்ளது சதயம் அவிட்டோம் திருவோணம் இப்படின்னு தலைகெழுதாகவும் நம்ம சொல்ல பழகிக்கிட்டோம் இப்போ தலைகளை தான் படிச்சு கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஏன்னா நம்ம இப்போ உதாரணத்திற்கு நம்மளுடைய அச்சய லக்னம்ங்கறத என்ன சொல்றோம் பிறப்பு லக்கணத்திலிருந்து வளருது அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா வயதுக்குரிய லக்கணம் வளருதுன்னு சொல்றோம் உதாரணத்திற்கு ஒருத்தருக்கு தனுசு லக்கணம் அப்படின்னா அவருக்கு இப்போ அவருடைய ஒரு முப்பது வயசு அப்படி காலகட்டங்களில் என்ன இருக்கும் ஒரு வ லகத்திற்கு பத்து வருடம் இதில் பத்து இதில் பத்து இதில் பத்து முப்பது முடிஞ்சிருச்சு இப்போ முப்பத்தி ஓராவது வயதில் அவர் இந்த லகணத்தில் இருப்பார் அப்போ இந்த லக்னம் அப்படிங்கிறப்போ இதற்கு பேர் என்ன மீனம் இதில் இன்னொரு விஷயம் நம்ம மேஷத்துலேருந்து மிதுனம் வரைந்தான் எழுதியிருக்கோம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க கடகம்னு போட்டு அதனுடைய அதிபதி சந்திரன்னு போடுங்க நம்ம பார்ட் ஒன்று என்ன நிகழ்வுன்னு பேசியிருக்கோம் இல்லையா இப்போ ரெண்டாவது சாப்டர் லெசன் டூவில் நிற்கிறோம் இந்த டூவில் நீங்கள் அந்த ஒன்றை ஜாயின் பண்ணிக்கோங்க கடகம் சந்திரன் சிம்மம் சூரியன் கன்னி புதன் துலாம் சுக்கரன் விருச்சகம் செவ்வாய் தனுசு குரு மகரம் சனி கும்பம் சனி மீனம் குரு அப்படின்னு நீங்கள் அதை ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ எனக்கு ஒரு இருபத்தஞ்சி வயசில் ஒரு நிகழ்வு நடந்திருக்கும் அப்போது இந்த இருபத்தஞ்சி வயசில் எனக்கு என்ன லக்னமாக இருக்கும் என்ன நட்சத்திரமாக இருக்கும்னு நம்ம பலன் எடுக்கணும் இல்லையா அதுக்கு பின்னாடி வரணும் இல்லையா பின்னாடி வரும்போது பின்னாடி என்னென்ன நட்சத்திரங்கள் நகர்ந்துருக்குன்னு பார்க்கணும் இல்லையா அதனால தான் நம்ம தலைகிழதாகவும் இந்த நட்சத்திரங்களை மனப்பாடம் பண்ண கற்றுக்கோங்க ஸோ கீழே இருந்து மேலாகவும் மேலிருந்து கீழாகவும் சொல்லி பழகுங்க அப்போ தான் நம்மளுடைய நடந்த நிகழ்வுகளையும் நம்மளால் பார்க்க முடியும் நடந்துக்கிட்டு இருக்க நிகழ்வுகளையும் பார்க்க முடியும் நடக்க போகிற நிகழ்வுகளையும் பார்க்க முடியும் சரியா அப்போ நம்ம ஜாதக பலன் எடுக்கிறது இல்லை ரொம்ப அடிப்படையான விஷயங்கள் ராசி ராசியினுடைய பெயர்கள் நட்சத்திரங்கள் இதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாவே நம்ம அச்சயலக்கண பத்தி ஜோதிட வகுப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு ப்ராக்டிக்கல் தியரி மட்டும்தான் முழுக்க முழுக்க நீங்கள் புரிஞ்சுக்கிறது தான் உங்களுக்கு புரிய வைக்கிறது தான் இது இதுக்கப்புறம் வரக்கூடியது எல்லாமே பலன் எடுக்கக்கூடிய வகுப்புகள் தான் கணித முறைகள் அப்படிங்கிறது இங்கே எங்கேயுமே கிடையாது ஏன்னா கணித முறைகளை நம்ம பொதுவுடைய மூர்த்தி சார் என்ன பண்ணியிருக்காங்க சாஃப்ட்வேராக்கி நமக்கு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஃப்ரீ சாஃப்ட்வேர் இருக்குது கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய் ஃப்ரீ சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணுங்க அதில் ஜாதகம் அப்படிங்கிறதுக்குள்ளே ஆரோஸ்கோப்னு இருக்கும் அதுக்குள்ளே போயிட்டு அந்த ஃப்ரீ சாஃப்ட்வேரை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குங்கிறத சஷ்டி டிவிலேயே வீடியோவாக இருக்குது அதை நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுடைய பிறந்த நேரம் பிறந்த தேதிகளை கொடுத்த உடனே அதுல சார்ட் ஓப்பன் ஆயிடும் அதுல ஒரு இடத்துல உங்களுக்கு லக்கணம் அப்படிங்கிற இடத்துல ரெண்டே ரெண்டு சிவப்பு நிற கோடுகள் மட்டும் வந்திருக்கும் அதுதான் உங்களுடைய லக்கணம் ஏஎல்பின்னு ஒரு லக்கணத்தில் என்ன போட்டிருக்கோம் ஏஎல்பின்னு போட்டிருக்கோம் அந்த ஏஎல்பின்னு எங்க போட்டிருக்கோ அதுதான் உங்களுடைய இன்னைக்கு உள்ள லக்கணம் அப்ப அந்த ஏஎல்பி லக்கணம் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்போ இங்க போட்டிருக்கு அப்படின்னா இதற்கு பேர் மகரம் எனக்கு ஏஎல் பிளகனும் மகரத்தில் போகுது அப்படின்னு தெரிஞ்சிருக்கும் இப்போ மகரத்தில் போகுதுன்னா அங்கே என்ன நட்சத்திரமா இருக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அப்போ இங்கே என்ன நட்சத்திரம் இருக்கு ஒன்று உத்திராடமா திருவோணமா ஆவிட்டோமா அந்த ஏஎல்பி அந்த கட்டத்துக்கு கீழேயே ஏஎல்பி அதுக்கு நேராக இந்த மூணுல ஏதாவது ஒரு நட்சத்திரத்தை கொடுத்துருப்பாங்க அது என்னன்னு மட்டும் நம்ம புரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னாவே போதும் அடுத்தடுத்த நிகழ்வுகள் பலன் எடுக்கக்கூடிய வகுப்பலாக தான் இருக்கும் நம்ம அச்சலகண பத்தி ஜோதிட வகுப்புக்கு உள்ள ஒரு மிகப்பெரிய வெற்றிக்கான அமைப்பு என்ன தெரியுமா இங்கே ஆடியோ கொடுக்க மாட்டோம் வீடியோ கொடுக்க மாட்டோம் மெட்டீரியல் கிடையாது இந்தாங்க இதை பார்த்து படிச்சுக்கோங்க இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற மெட்டீரியல் கிடையாது முழுக்க முழுக்க நீங்களே ஜாதகங்களை நிறைய கொண்டு வாங்க நிறைய கலெக்ட் பண்ணுங்கள் என்னுடைய ஜாதகத்திற்கு மட்டும் நான் பலன் தெரிஞ்சுக்க வரல வகுப்புக்குள்ள வரும்போது நம்மளை சுத்தி உள்ளவங்களுக்கும் எப்படி இருக்கு இப்போ ஒரு ஜாதகம் பார்த்தது என் ஜாதகத்துக்கு மட்டும் பலன் எடுக்கிறதுக்கும் மற்றவங்க ஜாதகத்தை ஆய்வு பண்றதுக்கும் நமக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கும் அப்பதான் நமக்கு சீக்கிரம் அதை பத்தின புரிதல் நமக்கு கிடைக்கும் அதனால நீங்க ஒரு பத்து ஜாதகமாவது உங்களை சுத்தி உள்ளவங்க உங்க பக்கத்து வீட்டில் உங்களை நண்பர்கள் இந்த மாதிரி தயவு செஞ்சு குழந்தைகளுடைய ஜாதகங்களை ஆய்வுக்கு உட்படுத்தாதீங்க சரியா நடந்த நிகழ்வு யாரையாவது ஒரு நண்பரை பார்க்குறீங்க இப்போது அச்சை இலக்கண பத்ததி ஜோதிடம் படிக்கணும்னு ஒரு எண்ணம் உங்கள் மனசுக்குள்ளே வந்துருச்சு அடுத்தது நான் என்ன பண்ணணும் இந்த லக்கணம் ராசி நட்சத்திரங்களை மனப்பாடம் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ளவங்களுடைய ஜாதகங்களை கலெக்ட் பண்ணுங்க அவங்களுக்கு ஒரு நிகழ்வு நடந்திருக்கும் வீடு வாங்கியிருப்பாங்க வீட்டை விற்றுருப்பாங்க கஷ்டப்பட்டிருப்பாங்க ஒரு நாலு வருஷம் வேலை இல்லாமல் இருந்திருப்பாங்க ஆறு மாதம் வேலை இல்லாமல் இருந்திருப்பாங்க திடீர்னு வேலையை விட்டு நின்றுருப்பாங்க ப்ரமோஷன் கிடச்சிருக்கும் வெளிநாடு போயிருப்பாங்க அப்பாவுக்கு பிள்ளைகளுக்குள்ள சண்டைகள் நடந்திருக்கும் வீட்டை விட்டு ஒரு நாலு நாள் வெளியில் தங்கியிருந்திருப்பாங்க ஆரோக்கியம் சரியில்லாமல் போயிருக்கும் ஆஸ்பத்திரியில் ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பாங்க ஏதாவது விபத்துக்கள் ஏற்பட்டிருக்கும் இப்படி ஏதாவது ஒரு நிகழ்வு நடந்திருக்கும் இல்லையா அந்த நிகழ்வு எப்போ நடந்தது என்ன நடந்ததுங்கிறத நீங்க கேட்டு எழுதி வச்சுக்கோங்க சரியா அப்போ நம்ம வகுப்புக்குள்ள அந்த ஜாதகங்கள் எல்லாம் தான் நம்ம பலன் எடுக்க போறோம் உங்களுடைய ஜாதகங்களை போட்டு நீங்களே பலன் சொல்லவும் சொல்லணும் சொல்லுவீங்க சொல்ல வைப்போம் தான் இந்த அச்சயலக்கண பத்ததி ஜோதிடம் இதை பத்தி நீங்க வகுப்புக்குள்ள வாங்க கண்டிப்பா உங்களாலையும் அச்சயலக்கண பத்ததி ஜோதிடத்தை படிக்க முடியும் பார்க்க முடியும் ஜோதிடராகவும் ஆக முடியும் தான் மீண்டும் நம்ம வகுப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்